விண்ணெக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஒரு புத்தமுதிய அறிவிப்பு வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமருக்கான ரிசல்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ரொம்ப நடந்து ரொம்ப நாள் ஆகுது, இதுக்கான ரிசல்ட்டை வெளியிடாமல் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் கேண்டிடேட், யாரெல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமில், அதுக்கான பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து யாரெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்கள் நம்பர் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருக்காங்க. அடுத்தது வந்து இந்த அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கான ஆல் டிக்கெட் அந்த டேட்லாம் வந்து கூடிய விரைவில் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லி மொத்தம் மூணு விதமான அறிவிப்புகள் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸாம் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமுக்கான ரிசல்ட் வந்து இப்போ தான் விட்டுருக்காங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வந்ததுனால, அதாவது வன்னியர் இடஒதுக்கீடுக்கான ஜியோக்கு முன்னாடியே வந்ததுனால இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணாலும் இப்போ ரிசல்ட் விட்டுருக்காங்க. உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட்டுக்கான டேட் அண்ட் ஹால் டிக்கெட் வந்து கூடியவரையும் வெளியிடுவாங்க. அதுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன் ஆல்ன்றதை செட் பண்ணிச்சுக்கோங்க. எப்போ அவங்க ஹால் டிக்கெட் விட்டாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து மேக் பண்ணி நான் கொடுக்குறேன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான், நன்றி, வணக்கம்.